உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு நாட்டோட சின்ன இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு விஷுவலாக நான் காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் மட்டும்தான் இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன். இந்த நாட்டோட பேர் தான் கத்தார். இந்த நாடு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல், யாரோட உதவியும் இல்லாமல், சொந்த முயற்சியை மட்டுமே நம்பி முன்னேறின ஒரு நாடு அப்படின்னா அது இந்த கத்தாரை நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், 1980 எப்படி இருக்குது, 2013 எப்படி இருக்குது அப்படின்ற சேஞ்சஸை நீங்கள் பாருங்கள். இந்த ரோட்டோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது அப்படின்றதையும் எக்ஸாம்பிள் நான் இங்கே காட்டியிருக்கேன். இதையும் பாருங்கள், வெறும் 10 வருஷத்தில் எவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்றதை இந்த இமேஜஸ் மூலமா நீங்கள் பார்க்கலாம். கைஸ், இது வந்து ஒரு பெரிய நாடே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டை விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்ன நாடு தான், ஒரு மாவட்ட அளவு தான் இருக்கும். பட் இந்த நாடு நம்ம இந்தியாவை விடவே 22 மடங்கு அதிகமாக முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஊரோட கவர்மெண்ட் மட்டும்தான். இங்கே வந்து ஊழல் லஞ்சம் அப்படின்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக இருக்குது. அதனால் மட்டும்தான் குடும்ப சூழ்நிலை காரணமாகவும், வேலையின்மை காரணமாகவும் இங்கே இந்த மாதிரி டெலிவரி பாய்ஸ் அந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்டோர் கீப்பர்ஸ் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த நாட்டை தேடி. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி வேலை செஞ்சாலும் சந்தோஷமாக தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். எந்த இவ்வளோ வெயிலையும் அவர் ஜாலியாக ஒரு சிகரெட் அடிச்சுட்டு, அவர் பாட்டுக்கு எந்த கவலையுமே இல்லாமல் ஹெட்செட்டில் பாட்டு கேட்டுட்டு, அவர் அவரோட ஒரு வேர்ல்டிலே வாழ்ந்துட்டுருக்காரு, சொந்தமாக ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு. எந்த கவலையுமே இல்லாமல், எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்ட்டு தைரியமாக அவர் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. ரோட்டில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. உங்கள் யாராலையாச்சும் இது என்ன அப்படின்றத கெஸ் பண்ண முடியுமா? எஸ், நம்ம ஊரில் வச்சுருப்பாங்கல்ல இந்த தண்ணி தொட்டி அப்படின்ற மாதிரி, இந்த ஊர்லேயும் அந்த தண்ணி தொட்டி இருக்குது. நல்லாவே டிசைனாக வச்சுருக்காங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் இவங்க ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. இந்த வீடியோவில் பாருங்கள், எல்லா காருமே ஒரே ஈக்குவல் தான் போகும். யாரும் ஸ்பீடாக போடுறது, சைடு போடுறது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர்ன்ட்டு அப்படியே ஸ்மூத்தாக ஒரு காமாக கார் ஓட்டிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களோட வேலையை செஞ்சுட்டு போகிறாங்க. மேலேயும் ஸ்பீட் லிமிட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ 100 போகணும் இந்த ரோட்டில்னா 100 மட்டும்தான் போக முடியும். அந்த மாதிரி அழகாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க இந்த நாட்டில். ஒரு காலத்தில் இந்த நாட்டில் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டேன், நிறைய விஷயத்த கேள்விப்பட்டேன். பட் இதில் தண்ணி கூட கொடுத்து உதவுறதுக்கு யாரும் ஆள் இல்லை இந்த நாட்டுக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்க்கும் பொழுது அப்படியே அசுர வளர்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்பவே இன்ஸ்பயராக இருக்குது எனக்கு. ஒரு பாலைவனமாக இருந்த ஒரு இடம், பட் இப்போ எவ்வளோ பெரிய சிட்டியாக மாற்றிருக்காங்க, ப்ளஸ் எவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத நினைக்கும் போதே அப்படியே கூஸ்பம் ஆகுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வீட்டுக்கு முன்னாடி எல்லாமே அவங்க செயற்கையாகவே இந்த மரத்தை எல்லாத்தையுமே நட்டு வச்சுருக்காங்க. இந்த ஊரில் முக்கியமாக என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பேரிச்சம்பழ மரம் அதிகமாக இருக்கும்ன்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். ஆனால் நான் வந்ததுலேருந்தே அந்த பேரிச்சம்பழ மரத்தில் பேரிச்சம்பழத்தை மட்டுமே பார்த்ததில்லை. அது எங்கே வச்சுருக்காங்க அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் மால் அந்த மாதிரிலாம் போனோம் அப்படின்னா நிறைய விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும். நிறைய ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். நம்ம என்னென்ன ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்குமோ அது எல்லாமே இங்கேயும் பார்க்கலாம். அந்தளவுக்கு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் ரொம்ப இருக்குது. உலகத்திலேயே நேச்சுரல் கிளாஸை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு நாடு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் இடத்துல நம்மளோட ரஷ்யா இருக்குது, ரெண்டாவது இடத்துல இந்த கத்தார் தான் இருக்குது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய பேக் போனாக இருக்குது இந்த கண்ட்ரிக்கு. இல்லைனா இவங்க இந்த அளவுக்கு வளர்ச்சி எடுத்துருக்க முடியாது. இந்த நேச்சுரல் கிளாஸ் இதெல்லாமே இவங்க இவங்கக்கிட்ட இருக்கிற அளவுக்கு வேறு யார்கிட்டையுமே இல்லை. அந்த மாதிரி ரஷ்யாவுக்கு அப்புறம் இவங்க தான் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க வேர்ல்டுலேயே. ஸோ இது ஒரு மிகப்பெரிய காரணம். அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த கட்டிடங்களில் எல்லாமே ஒரே ஈக்குவலாகவும், டீசென்ட் அண்ட் டிசிப்ளினாகவும் இருக்கும். இங்கே எதுவும் பேனர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அளவுடே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஷீட் மாதிரி வச்சுருக்காங்கல்ல மேலே, அந்த ஷீட் பிராண்டோட நேம் போட்டு வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். பட் பார்க்கிங் பிளேஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். நம்ம பார்க்கிங் வந்து வேறு இடத்துல மாற்றி நிறுத்தணும், நோ பார்க்கிங் ஏரியாவில் நிறுத்தணும் அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு 2 லட்சம் 2.5 லட்சம் ரூபாய் ஃபைன், அதாவது 10,000 ரியால் அந்த மாதிரி இங்கே ஃபைன் போட்டுவிடுவாங்க. இது எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரே ஒருத்தர் தான் காரணம். யார் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். இந்த நாடு வளர்ச்சி அடைந்ததுக்கு காரணமே இவர் மட்டும்தான். எங்கே பார்த்தாலுமே இவரோட ஃபோட்டோ அந்த இமேஜஸ் மட்டுமே கடைக்கு முன்னாடியும் வீட்டுக்கு முன்னாடியும் நிறைய இருக்கும். ஏன் அப்படின்னா, இதுக்கு யாருமே காசுலாம் கொடுக்கலங்க. இவர் மேலே இருக்கிற அந்த ஒரு லவ்னால தான் இவங்க எல்லாருமே வச்சுருக்காங்க. ஏன்னா இவர் எல்லாத்துக்குமே அவ்வளோ பிடிக்கும் இந்த நாட்டு மக்களுக்கு.